ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உபயோற்சவ ஊர்வலம் செப்டம்பர் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது. அன்று மாலை 4 மணிக்கு திருக்குடைகள் கவனித்தாடுகிறது. தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான ஆன்மீக திருவிழாவில் பங்கேற்று கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் இந்து தர்மார்த்த சமிதி அறங்காவலர் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி. உண்டியல் வசூல் கிடையாது, நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது. புதுச்சேரி திருபுவனை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் இன்று சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா செய்கிறார். எனது தொகுதியிலே வளர்ச்சிப் பணிகள் சரிவர நடைபெறவில்லை. பல்வேறு நடவடிக்கைகளும் நம்ம ஒவ்வொரு துறையாக நம்ம கடிதம் கொடுத்திருக்கின்றோம். கொடுக்கின்ற கடிதங்களை எல்லாம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. பொதுவேளை எந்த வேலையும் சரியாக நடைபெறுவதில்லை. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை எனது தொகுதியில் நிறைய இருக்கின்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது பல்வேறு கிராமங்களுக்கு இன்னும் 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்காமல் இருக்கின்றது. இதையெல்லாம் அரசு அதிகாரிகளை கேட்கும்பொழுது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்றால், முதலமைச்சர் அவர்கள் திருபுவன தொகுதி எதுவும் செய்யக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவாக உத்தரவிட்டிருப்பதாக நான் எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பால் சொசைட்டி கமிட்டி, கிரெடிட் சொசைட்டி கமிட்டி, கோயில் கமிட்டி எல்லாம் அவர் இஷ்டத்திற்கு அங்கே அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கோயில் கமிட்டி என்பது அந்த கிராமத்தில் அந்த உபயதாரர்களை வைத்து அவர்களை போட வேண்டும். ஆனால் எந்த கோயில் கமிட்டியிலும் அந்த கிராமத்தினுடைய சட்டத்துக்கு புறம்பாகவும் அங்கே நியாயமான முறையிலும் அது தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இப்படி பிஜேபியினுடைய ஆதரவிலிருந்து நான் வெளியே வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எனக்கு பல்வேறு இடைஞ்சல்களின் தொந்தரவையும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கருதி இன்றைய ஒரு நாள் உண்ணாவிரதம் நான் அமர்ந்திருக்கின்றேன்.